ரஷ்யாவால் உக்ரைனை ஜெயிக்க முடியாதா? அப்புறம் ஏன் இத்தனை வருஷமாக இந்த போரை நடத்தி காட்டணும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இந்த ஆங்கிளில் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? இதெல்லாம் தாண்டி உக்ரைன் தெளிவாக ரஷ்யாவினுடைய ஆயில் நிறுவனங்கள் மீது மட்டும் தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் என்ன? இன்னும் சில முக்கியமான வீடியோஸையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உக்ரைனில் ஒரு லா திருத்துறாங்க, அது முக்கியமான சட்ட விதிகளை மாற்றுறாங்க. 25 வயதில் 18 வயது நிரம்பிய ஆண்கள் கூட இனிமே உக்ரைனில் போரிட போகணும். இதனால் உக்ரைனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? அவன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஏஜில் போர் பண்ணாங்கன்னா அடுத்து உக்ரைன் நாட்டினுடைய நிலை என்னவாக போகுது? வாங்க பார்க்கலாம் ரஷ்யாவினுடைய ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் பற்றி. இது பிரசாத் சிக்னேச்சர். They're needed in the army. It's short of recruits. But there are thousands of Ukrainians, like these men caught near the border with Romania, who do not want to fight. ரஷ்யாவில் பெருவெள்ளம். நம்ம ஊரில் எப்படி சென்னையில் பெருவெள்ளம் வந்தப்போ மக்கள் போட்டை பயன்படுத்தி ஊருக்குள்ளே போயிட்டே இருந்தாங்களோ, சாலைகள் எல்லாத்துலேயுமே வெள்ளக்காடாக இருந்த காலகட்டத்தில் கூட எப்படி போட்டை பயன்படுத்தி போனோமோ அதே மாதிரி ஒரு பெரு வெடிப்பு. அந்த வெடிப்பின் காரணமாக நதியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்று கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நகரமுமே மூழ்கி போய் கிடக்கு ரஷ்யாவில். இதன் காரணமாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சியாக எழுந்து போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுகள் அரங்கிறது. ஆனால் சாலையோரத்தில் எந்த மக்களையும் பார்க்க முடியல, எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் கிடக்கிறாங்க. அந்த காட்சிகளையும் உங்களுக்கு நான் இப்போ காண்பிக்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யாவில் தேர்தலெலாம் நடந்து முடிஞ்ச இந்த காலகட்டத்தில் உக்ரைனில் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய அந்த தாக்குதலும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரஷ்ய அதிபர் மட்டும் மாட மாளிகையில் குடியிருக்கிறாரு, ஆனால் மக்கள் எல்லாமே சாலையோரத்தில் பெருவெள்ளத்தில் மாட்டிட்டு தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரஷ்யர்கள் பெரிய அளவிலான கொந்தளிப்புகளை ட்விட்டரில் பதிவு செய்கிறத பார்க்க முடியுது. Все, пацаны, продали дачу. Опоздали. Ускоряется. ரஷ்யாவினுடைய ஆயில் நிறுவனங்களை நம்பி ஜெர்மன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அமெரிக்கா வந்து ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்ததன் காரணமாக உக்ரைன் மீது போர் தொடுத்ததுனால ஜெர்மனும் அதுக்கு எதிராக செயல்பட்டு ரெண்டு பைப்லைன் பஞ்சாயத்து இன்ன வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. டக்கர் கால்சன் இன்டர்வியூ முதற்கொண்டு ஃபைல்லாம் வந்து டக்கர் கால்சன்ட்ட சப்மிட் பண்ண நிகழ்வுகளும் ரஷ்ய அதிபர் புட்டின் செஞ்சிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இதையெல்லாம் தாண்டி ரஷ்ய ஆயில் நிறுவனங்கள் மீது உக்ரைனுடைய படை வீரர்கள் டைரக்டாக அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதன் காரணமாக ரஷ்யாவுக்கு பெரிய அளவிலான இழப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரஷ்யாவுக்கு உக்ரைன் கொடுத்துருக்கக்கூடிய அடியாக பார்த்தால் அப்படியல்ல, நேட்டோ ஒட்டுமொத்தமாக வந்து ரஷ்யா மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தான். ஏன்னா 32 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து தான் ஆயுதங்களை ரஷ்யா மீது போட்டு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரஷ்யா தரப்புலேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பி ரெடி, நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட், நாட்டோவுக்கு நாங்கள் தகுந்த பாடங்கள் கற்பிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. கூடிய விரைவில் வந்து அதற்கான அந்த தாக்குதல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வித்தின் 24 hours வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மீது பயங்கர தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இடைவிடாத தாக்குதலாக இருக்கும், எந்திரிக்க முடியாத அளவுக்கான அடியாக இருக்கும்னு சொல்லப்படுது.
பாலஸ்டிக் மிசைல் கிளம்பின 400 செகண்டில் ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே காலி ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய ரஷ்யர்கள் வெளியேறும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதே மாதிரியான விஷயத்தை தான் இந்தியாவும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அங்கே போர் நடக்கும்போது அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர், ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அந்த ஆங்கிளில் இது மாறுவதற்கான வாய்ப்பு அது இப்போது பிரகாசமாக தெரியுது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதன் காரணமாக ரஷ்யர்கள் எல்லாருமே இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு. இப்போது உக்ரைன் நாடு வந்து ஒரு ஜெலன்ஸ்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். அதில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது தனது கவனத்தை செலுத்தியிருக்கார். அந்த இளைஞர்களுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நீங்கள் திருமணம் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய நாட்டுக்கு ஆகாத விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், 18 வயதுலேயே வந்து நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்துடணும். அதுவும் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கணவரை வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் மனதை உருடுக்கக்கூடிய வகையில், போர் பண்ணணும், தன்னுடைய நாட்டுக்காக தனது அர்ப்பணிப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் இருக்காங்க. ஆனால் உக்ரைனில் என்ன அப்படின்னா, நீ எல்லாம் அடிபடா, வாடா, உன் நாட்டுக்காக வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பஸ்தனை வந்து டைரெக்டாக வந்து குடும்பம் நடத்த விடாமல் அவனை இராணுவத்தில் போய் சேர்த்து வேலையை பார்க்குறாங்க. இப்படி 500,000 வீரர்களை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி போருக்கு வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய உக்ரைனிய வீரர்கள் எல்லாருமே, வீரர்கள்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள், ஆண்களை வந்து மொட்டு மொத்தமாக ஒரு இடத்துல போட்டு அடைச்சி அவங்கள அடிக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கிடுது. இதெல்லாம் ஜெலன்ஸ்கியினுடைய தவறான அணுகுமுறையாகவும் உலக மனிதநேயத்துக்கு எதிரான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. குடும்பமே நடத்தலை அப்படின்னா அவனுக்கு எப்படி பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து பிள்ளைங்க எப்படி பிறக்கும், அந்த ஜென்ரேஷன் எப்படி டெவலப் ஆகும். அப்போது உக்ரைனை வந்து இன்னைக்கு 30 வருஷத்துக்கு வந்து ஜெலன்ஸ்கி இருக்கிற வரைக்கும் கூட வந்து உக்ரைன் இருக்கட்டும், அதற்கு பிறகு உக்ரைனில் வாழ்கிறதுக்கு முதல்ல மக்கள் வேணும்ல, யங்ஸ்டர்ஸ் வேணும்ல. அப்போது இந்த குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட விடாமல் 18 வயதுலேயே வந்து ஒருத்தனை இராணுவத்துக்குள்ளே திணிக்கிறது அப்படிங்கிறது உக்ரைனுடைய நாளைய சமுதாயத்திற்கு பெரிய அளவிலான ஆபத்தாக இந்த சட்ட விதிகளை மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஆனால் இதை எதை பற்றியுமே ஜெலன்ஸ்கி கவலைப்படவே இல்லை. இப்போதைக்கு இந்த போரை வந்து நடத்தி ஆகணும், ஆட்கள் இல்லை. நேட்டோ படை வீரர்களை கேட்டாங்க, ஆனால் நேட்டோ உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய 32 நாடுகளும் நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம், மாறாக வீரர்களை அனுப்பி வைப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு கைவிரிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமான நாடுகள்னு சொல்லி பார்க்கும்போது போலண்டு, இட்டாலி உள்ளிட்ட மெலோனி உள்ளிட்ட நபர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஃப்ரான்ஸ் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஃப்ரான்ஸ் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க, ஆனால் வந்து அனுப்பலை. பட் ஸ்ரீலங்காவிலிருந்து தான் வீரர்கள் வந்து நேரடியாக அங்கே போய் களம் கண்டு உக்ரைனுக்கு ஆதரவாக போரிட்ட நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து உக்ரைனுடைய இந்த சட்ட விதிகளை மாற்றுறதுங்கிறது உக்ரைனுடைய ஒட்டுமொத்த பேரழிவுக்கு சமமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா வந்து முழுக்க முழுக்க அந்த இடங்கள் எல்லாம் கைப்பற்றி தன்வசப்படுத்திடுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவோடு இணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறாங்க. பெலாரஸ் அப்படிங்கிற நாட்டை பற்றி உங்களுக்கே தெரியும், அந்த நாடு தன்னுடைய எல்லைகளை வந்து மூடிருச்சு அப்படிங்கிறாங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே வெளியில் தப்பிப்போக முடியாத அளவுக்கு ரஷ்யாவிடம் சரணடையக்கூடிய நிகழ்வுகள் தான் அரங்கிறது. இப்போதைக்கு சரணடைஞ்சாங்க அப்படின்னா மேற்கத்திய நாடுகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளை ஆண்டுகொள்ளலாம், இல்லை அப்படின்னா பெரிய அளவிலான ப்ரெஷர். ஸோ நேட்டோவில் உறுப்பு நாடுகளாக ஆகணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி உதிர்த்த அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து ஜெலன்ஸ்கியும் உக்ரைனாலும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத அவங்க மறந்துடக்கூடாது. ஸோ சூரியகாந்தி எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய உக்ரைன் வாழணுமா சாகணுமாங்கிறத முடிவை அந்த நாட்டு மக்களால் எடுக்க முடியல. காரணம், சிறந்த தலைவர் அவர்களுக்கு கிடைக்கவில்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரஷ்யா வந்து சில சலுகைகளை கொடுத்துருக்கு அமெரிக்காவுக்கு. 2 ஜேர்னலிஸ்ட்டு ரஷ்யர்களால் பிடிச்சு வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யாருன்னா, ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வந்து திருடி அதை அமெரிக்காவுக்கு விற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புகார். இதன் காரணமாக வந்து இந்த பால் வீலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவரை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஏற்கனவே வந்து டக்கர் கால்சனோட நடத்தின இன்டர்வியூப்பையும் புட்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். இதற்கு அமெரிக்கா உடன்படக்கூடிய பட்சத்தில் அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் அக்ரிமெண்ட் சைன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அமெரிக்க பத்திரிகையாளருடைய விடுதலை, அதன் தொடர்பாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரை ரஷ்யா ஈஸியாக முடிச்சிடலாம், பட் முடிக்காமல் ரொம்ப காலமாக அதை நீட்டிட்டு போகிறதுக்கு காரணம் தற்சார்பு பொருளாதாரத்தில் தன்னிறைவாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதற்கான கால அளவை வந்து நீட்டிக்கிறதுக்குமான வேலையை ரஷ்யா செய்து மாறாக எதிர்த்து டோட்டலாக அடிச்சிட்டோம் அப்படின்னா நாட்டோ படைகள் வெகு விரைவாக வருவாங்க. ஸோ 2-3 ஆண்டுகள் கழித்து வந்து இந்த போரை வந்து நீட்டித்தோம் அப்படின்னா ஆயுதங்களை ரீமேட் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் தகவமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் ரஷ்யாவுக்கு கொடுக்குது மற்ற நாடுகள் தான். ஆனாலும் போர் நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வெப்பன் சப்ளையராக இருக்கக்கூடிய அமெரிக்கா. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இந்த போர் முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர் முடிவுக்கு வராது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போருங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆயத்தம் தான். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நடந்ததுன்னா அங்கேயும் அமெரிக்கா ஆயுதங்களை சப்ளை செய்வதற்கு ரெடியாக இருக்கிறது. இதெல்லாத்தையும் கடந்து வந்து இங்கே ஆயுதங்கள் மட்டுமே வந்து அகில உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி உறவுகளே.